எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரீம் லெவன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ட்ரீம் லெவனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும், விளையாடியும் இருப்போம். இந்த ட்ரீம் லெவல் ஆப்பை பற்றி நிறைய சந்தேகம் நமக்குள்ளே இருக்கும். அது என்னன்னா, இந்த ட்ரீம் லெவலில் மெகா கான்டெஸ்ட்டில் நம்ம ஏன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்கவே முடியல? ரெண்டாவது, இந்த ட்ரீம் லெவல் நம்மளை சீட் பண்ணுறாங்களா? அவங்க நம்மளை சீட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? அடுத்து, இந்த ட்ரீம் லெவல் ஆப்பால் அந்த ஓனருக்கு எவ்வளோ லாபம் வருது? எந்தெந்த வழியெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ட்ரீம் லெவல் ஓனர்ஸ் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முழுக்க முழுக்க நம்ம விளையாடுற கேம்ஸால் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஆப்பில் தேர்ட் பார்ட்டி ஆட்ஸ் எதுவுமே வராது. சரி, நம்ம விளையாடுற கேம்ஸால் அப்படி எவ்வளோ தான் சம்பாதிச்சிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 29 ரூபா கான்டெஸ்ட் விளையாடுறோன்னு வைங்க. அதில் ஓவரால் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 689,655 பேர். இதில் வின்னிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 395,731 பேர். ஸோ இந்த 689,655 பேரும் 29 ரூபா பே பண்ணி ஜாயின் பண்ணால் மொத்த கேஷ் அமௌண்ட்டு 1,99,99,995 ரூபா. இந்த கான்டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 5 லட்சம், செகண்ட் ப்ரைஸ் 140,000 ரூபா. இதே மாதிரி ரேங்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் அமௌண்ட் குறைஞ்சிட்டே போகும். இதோட லாஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 29 ரூபா. அந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா 395,731 வரைக்கும். இது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணிங்கன்னா மொத்த கேஷ் அமௌண்ட் 1,50,00,000 வரும். நம்ம எல்லா பிளேயருமே ஜாயின் பண்ணி விளையாடின அமௌண்ட் 1,99,99,995 ரூபா. ஸோ இதனால் அவங்களுக்கு லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 49,99,995 ரூபா. இது ஒரே ஒரு கான்டெஸ்ட். இதே மாதிரி மெகா கான்டெஸ்ட் நிறைய இருக்குது. 49 ரூபா கேம் இருக்குது, 35 ரூபா கேம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேம் கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் பார்ப்பாங்கன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெட் டு ஹெட் ஆடினா கூட 15 ரூபா கட்டி ஆடினீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 27 ரூபா. ஸோ அதில் அவங்களுக்கு 3 ரூபா ப்ராஃபிட். ஒரு நாளைக்கு எத்தனை மெகா கான்டெஸ்ட் விளையாடுவாங்க, எத்தனை ஷார்ட் லீக் விளையாடுவாங்க, எத்தனை ஹெட் டு ஹெட் விளையாடுவாங்க, இதில் அவங்களோட ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்னு நீங்களே கணக்கு பண்ணுங்கள். ரெண்டாவது காமனாக வர சந்தேகம் என்னென்னா, நம்மளும் இவ்வளோ நாளாக மெகா கான்டெஸ்ட் விளையாடிட்டே இருக்கோம், ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மட்டும் அடிக்கவே முடியலையே, ஒருவேளை இந்த கேம் நம்மளை சீட் பண்ணுதா? இந்த கேள்விக்கு பதில் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க சீட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்க தான் அந்த கேமோட கிரியேட்டர். ஒரு ஒரு பிளேயரோடைய பாயிண்ட்டும் அவங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5,000 பேர் விளையாடுற கேம்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10 பேர் அவங்களே டம்மியாக கிரியேட் பண்ணியிருக்கலாம், ஒரு டம்மியான டீமாக இருக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த கேமில் அந்த 10 டீம் அவங்க கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் அவங்க பெட்டராக விளையாடின பிளேயர்ஸ் பாயிண்ட் எடுத்து டீமை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி கூட வின் பண்ணலாம். ஆனால் ஒரு நாளைக்கே அவங்க கான்டெஸ்ட்டில் இவ்வளோ கோடி சம்பாதிக்கும் போது அவங்க ஏன் அதை பண்ணணும் அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். ஆனால் அதுக்கான பதில் சுலபந்தான், பணத்தாசை. அது என்ன வேணாலும் பண்ணும். இதில் இன்னொரு சந்தேகம் என்னென்னா, அவங்க ஏர்லி ஸ்டேஜில் கண்டிப்பாக சீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்கும். ஏன்னா அந்த கேம் அவ்வளோ பிரபலம் அடியில. ஆனால் அவங்க குறுகிய காலத்திலேயே ஐபிஎல் ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஏர்லி ஸ்டேஜில் நடந்திருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இப்போ நடந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். அதை தாண்டி எல்லாருக்குமே இருக்கிற காமனான ஒரு கேள்வி இது தான், நம்ம ஏன் ட்ரீம் லெவனில் வின் பண்ண முடியல? ப்ராக்டிக்கலாக அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டில் மொத்தம் 22 பிளேயர் ஆடுறாங்க. ஆனால் ட்ரீம் லெவனில் நம்ம 11 பிளேயரை தான் தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் 4 பேரும் ஒரு டீமில் 7 பேரும் எடுக்கலாம், இல்லை ஒரு டீமில் 5 பேர் ஒரு டீமில் 6 பேர் எடுக்கலாம், இல்லை ஒரு டீமில் 6 பேர் இன்னொரு டீமில் 5 பேர், இப்படி மாற்றி எடுக்கலாம். ஸோ ஓவராலாக அந்த 22 பிளேயரோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 7,05,432 காம்பினேஷன்ஸ் இருக்குது. இதில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் காம்பினேஷனே 110 இருக்குது. இந்த 7,05,432 காம்பினேஷனில், அதுவும் கேப்டன் வைஸ் கேப்டன் 110 காம்பினேஷனில் ஏதோ ஒன்று தான் வின் பண்ண போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வின் பண்ணுறதுன்றது கடலில் குண்டு ஊசி தேடுற கணக்கு தான். இதில் நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்கணுன்னா குறைஞ்சபட்சம் 10,000 டீமாவது போடணும். ஆனால் இந்த ட்ரீம் லெவனில் 20 டீம் போடுறதுக்கு தான் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி தான். நீங்கள் 5 வருஷம் விளையாடிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும், ஒரு வேளை கிடைக்காமலும் போகலாம். ஸோ அதனால் ட்ரீம் லெவல் விளையாடாதீங்க. சப்போஸ் இல்லை நான் விளையாடியே ஆவேன் அப்படின்னாலும் மெகா கான்டெஸ்ட் விளையாடாதீங்க, ஹெட் டு ஹெட் கேம் விளையாடுங்க. ஏன்னா உங்களோட ஆப்போனன்ட் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க எத்தனை பிளேயர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் ஜெயிக்கிறது ரொம்பவே சுலபம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் சூதாட்டமும் ஒரு போதை தான். அது எப்படி நம்ம காசை அழிக்கினே தெரியாது. ஆனால் கடைசியில் நம்ம காசு தான் இழந்திருப்போமே தவிர அதால் பெருசாக லாபம்னு ஒன்று பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் சூதாட்டங்களை தவிருங்க. ஏன்னா நம்ம ஒரு 15 கேம் விளையாடி 14 கேம்லையும் தோற்று ஒரு கேமில் ஜெயிச்சு எடுக்கிற காசு நம்ம 14 கேமில் தோத்த காசு தானே தவிர்த்து நம்ம லாபமாக எதுவுமே எடுக்க மாட்டோம். அப்படி எடுத்த அந்த காசையுமே நம்ம அக்கௌண்ட்டுக்கு எடுக்க மாட்டோம், மறுபடியும் அதே கேமில் இன்வெஸ்ட் பண்ணி அதுவும் நம்ம தோற்றுடுவோம். கடைசியில் இதால் இழப்பு தான் அதிகமாக இருக்குமே தவிர லாபம்னு எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த கேமில் என்னப்பா 15
35 ரூபாய் தான்ப்பா போடுறேன், இல்லை 39 ரூபாய் தான்ப்பா போடுறேன், இல்லை 29 ரூபாய் போடுறேன் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த 15 ரூபாவும் நீங்கள் சம்பாதிச்ச காசு, உங்களுடைய சொந்த காசு. அதனால் இந்த ஆன்லைன் பெட்டிங் கேம்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் வரும். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது மாறுவதை போ தீருவதை போ நம்ம கவலை.